ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு தஸ்மி சேனல். இன்றைக்கி நம்ம நெய் சோறு, மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி இதுதான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே நறுக்கி வச்சுருக்கேன். மல்லித்தலை, புதினா, தக்காளி, லெமன், முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெங்காயம், தேங்காய், இஞ்சி பூண்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு குக்கரில் ஆயில், கீ எல்லாம் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மாதிரி எல்லா ஸ்பைசஸையும் தாளித்து விட்டு இப்போ நம்ம நெய் சோறு தான் செய்ய போகிறோம். பாருங்கள், கிராம்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதில் நானே வீட்டில் அரைச்ச கறி மசால் பவுடர் போடுறேன். இஞ்சி பூண்டு மசாலா நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதில் இஞ்சியை விட பூண்டோட அளவு அதிகமாக இருக்கணும் இஞ்சி பூண்டு மசாலாவில். இஞ்சி பூண்டு மசாலா போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாய், மல்லித்தலை, புதினா தலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இதுக்கு நான் ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சேன், ரெண்டு ஆனியன் இதில் போட்டு வதக்கலாம். இந்த பொருள்கள்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக நம்ம நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், அதையும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அங்கே கறி குழம்புக்கு மட்டன் கிரேவிக்கும் நான் இப்போ ஆயில் ஊற்றுறேன், நெய்யும் ஊற்றுறேன். அதுலேயும் கறி குழம்புக்கு தேவையான ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, மட்டன் கிரேவிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டு எடுக்கலாம். இப்போ மட்டன் கிரேவிக்கு இஞ்சி பூண்டு மசாலா, அதே மாதிரி கறி குழம்புக்கும் இஞ்சி பூண்டு மசாலா ரெண்டுக்குமே சேம் ப்ராசஸ் தான், கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ரெண்டுமே அட் அ டைமில் செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த சைடு நெய் சோறு, அந்த சைடு மட்டன் கிரேவி, இந்த சைடு கறி குழம்பு. இப்போ மட்டன் கிரேவிக்கும் கறி குழம்புக்கும் நான் அரைச்ச கறி மசால் பவுடர் சேர்த்துட்டேன். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மட்டன் கிரேவிக்கு ஆனியன் கட் பண்ணதை போட்டிருக்கேன், கறி குழம்புக்கும் ஆனியனை போடுறேன். கறி குழம்புக்கு ரெண்டு ஆனியன், மட்டன் கிரேவிக்கு ஒரு ஆனியன் இல்லைன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஆனியன் போதும். இப்போ பாருங்கள், எல்லாமே வதங்குது. அங்கே நெய் சோறு, இங்கே மட்டன் கிரேவி, இங்கே மட்டன் குழம்பு. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நெய் சோறில் அரிசியை போட்டுக்கலாம். நெய் சோறு பச்சரிசி ஜீரக சம்பாரிசியில் செய்வாங்க, நம்மளுக்கு அது ஒத்துக்காது, பச்சரிசி ஒத்துக்காது அப்படிங்கிறதுனால நம்ம சாப்பாட்டு அரிசியிலே தான் இப்போ செய்கிறோம். இப்போ அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றுறோம். லெமன் புழிஞ்சுக்கலாம். புழிஞ்சிட்டு இப்போ நம்ம குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி மல்லித்தலை, புதினா தலைவை போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை மூடிக்கலாம். இப்போ இதில் ரெண்டு விசில் விட்டால் நம்மளுக்கு நெய் சோறு தயார். இப்போ நெய் சோறோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கறி குழம்பும் மட்டன் கிரேவியும் தான். இப்போ கறி குழம்புக்கு தேவையான தக்காளி, கறி குழம்புக்கு மூணு தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் கிரேவிக்கு ஒரு தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கறி குழம்புக்கு பச்சை மிளகாய் மூணு போட்டேன், அதே மாதிரி மட்டன் கிரேவிக்கும் பச்சை மிளகாய் தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ ரெண்டையும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கறி குழம்புக்கு தேவையான மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போ மட்டன் கிரேவிக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் மட்டும் போட்டால் போதும். மட்டன் கிரேவிக்கு
நம்ம மல்லித்தூள் போடக்கூடாது, மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும் போதும். மட்டன் கிரேவியில் இப்போ நம்ம மிளகுத்தூள் சேர்க்குறேன். அதுக்கு மிளகுத்தூள், மிளகு ஜீரகத்தூள் மட்டன் கிரேவிக்கு போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ கறி குழம்புக்கு தேவையான கறியை போட்டுக்கலாம், மட்டன் கிரேவிக்கு தேவையான மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் கிரேவியில் சுவரொட்டியும் சேர்த்துருக்கேன். நல்லா இப்போ வதக்கிக்கணும். மிளகு ஜீரகத்தூள் தான் மட்டன் கிரேவிக்கு டேஸ்ட்டு. மட்டன் கிரேவிக்கு மல்லித்தூள் போடக்கூடாது, இதே மட்டன் குழம்புக்கு மல்லித்தூள் போடணும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அட் அ டைமில் செஞ்சிடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். கொஞ்சம் மல்லித்தூளை போட்டுக்கிறான் கறி குழம்புக்கு, மட்டன் கிரேவிக்கும் போட்டுட்டு இப்போ குக்கரை மூடி விசில் வச்சிடலாம். கறிக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கலாம். ஒரு 6-7 விசில் வச்சால் சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மட்டன் கிரேவியும் விசில் வந்துடுச்சு, கறி குழம்பும் விசில் வந்துடுச்சு, ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. இப்போ நெய் சோறு விசில் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெய் சோறு சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக அழகாக நெய் சோறு வந்துடுச்சு. இப்போ அதை நம்ம ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கலாம். இப்போ நெய் சோறும் ரெடி ஆகிடுச்சு, மட்டன் கிரேவி மட்டன் வெந்துடுச்சு, கறி குழம்புக்கும் மட்டன் வெந்துடுச்சு. கறி மசால் பவுடர்லாம் எல்லா ஸ்பைசஸையும் ஒன்றா அரைக்கணும், அதுதான் கறி மசால் பவுடர். இப்போ ஹாட் பாக்ஸில் நெய் சோறை மாற்றியாச்சு. இப்போ கறி குழம்புக்கு தேவையான காய்கறிகள்லாம் போடணும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, நம்மளுக்கு என்னென்ன காய்கறி பிடிக்குமோ அதெல்லாம் போட்டு மல்லித்தூள் இப்போ கொஞ்சம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணானா விட்டுடலாம். இப்போ ஒரு விசில் வச்சிடலாம், காய்கறியை போட்டு ஒரு விசில் வச்சிடலாம். இப்போ மட்டன் கிரேவியில் மிளகு ஜீரகத்தூள் அரைச்சி நம்ம சேர்த்து அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். அந்த சைடு முட்டை வேக வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பாலை கறி குழம்புக்கு சேர்த்துறேன். காய்கறியெல்லாம் வெந்துருச்சு. காய்கறியெல்லாம் ஒரு விசில் வந்தோடனே அரைச்சி வச்ச தேங்காய் பாலை தேங்காவை ஊற்றிக்கலாம். ஊற்றி கொதி விட்டுட்டு மல்லித்தலை போட்டுட்டா கறி குழம்பு தயார். கறி குழம்பையும் இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். மட்டன் கிரேவி பாருங்கள், மிளகு ஜீரகத்தூள் போட்டு மிளகுத்தூள்லாம் போட்டு நல்லா சுண்ட வச்சாச்சு. இப்போ மட்டன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. அங்கே முட்டை வேகுது பாருங்கள். இப்போ கறி குழம்பை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ மட்டன் கிரேவியையும் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இந்த மட்டன் கிரேவியில் நாம் வேக வச்சுருக்க முட்டையை எடுத்து போட்டு முட்டையில் கீரல் போட்டு மட்டன் கிரேவியில் போட்டுட்டா முட்டை செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கறி குழம்பு, நெய் சோறு, மட்டன் கிரேவி, முட்டை எல்லாமே ரெடி. இது பருப்பு சாம்பார், எல்லாமே சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கறி விருந்து ரெடி, வாங்க சாப்பிட்லாம். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கறி மசால் பொடினா மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லா ஸ்பைசஸையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். அந்த பவுடரை எல்லா வெஜிடபிள் குருமா, மட்டன் குருமா எல்லாத்துக்கும் அந்த பவுடரை போட்டு சாப்பிட்லாம். அதுதான் கறி மசால் பவுடர். இப்போ பாருங்கள், தட்டில் நெய் சோறு போட்டு எல்லாம் போட்டு நம்ம சாப்பிட்லாம். கறி குழம்பு ஊற்றியாச்சு, எல்லாம் வச்சாச்சு. இப்போ நம்ம சாப்பிட்லாமா?
வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.